வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீக்கலத்தூர் கிராமத்துக்கு வந்து மீன் பிடிக்க போனோம். நைட்டே வந்து எங்கள் சித்துப்பா அண்ணங்கள்லாம் கட்டுவில் கட்டிட்டாங்க. இந்த ஏரி முழுக்க பார்த்தீங்கன்னா தாமரை குளம் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தாமரை பூவும். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக வந்து தாமரை பூவை பற்றி படிச்சிருப்பாங்க. அதேமாதிரி நேரில் வந்து தாமரை பூவையும் தாமரை இலையும் பார்க்குறது அவ்வளோ அலாதி புரியும். இப்போ நாங்கள் வந்து ஏரியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஏரியை நோக்கி போய்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு பக்கம் வந்து சிலந்தி கூடு மாதிரியே வந்து அந்த படையில் வந்து சிலந்தி கூடு கட்டியிருக்குது. அது வந்து தங்குவதற்கு இப்படி இயற்கை சார்ந்த சூழலில் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அழகு தான். தொடர்ச்சியாக வந்து பயணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள் தொடர்ந்து. ஏரி முழுக்க தாமரை இலையும் தாமரை பூவும் அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இந்த கட்டுவலை கட்டியிருக்கிறோம். அண்ணனும் வந்து இறங்க ஆயத்தமாயிட்டாரு. செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த தாமரை இலமில அந்த தண்ணீர் துளி பார்த்திங்கன்னா பபுள்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு வந்து வேப்பு. நாம்லாம் இத்தனை நாளாக கடந்து தான் போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அண்ணன் வந்து மீன் பிடிக்க அந்த மீனை இறங்கிட்டார். அண்ணலன்னா நீங்க கட்டிருக்க மாட்டீங்க, இங்க நீங்க வந்ததால தான் கட்டினாராட்டுக. நீயும் கூட வாங்கணும். இப்படி அலசன ஆனால் இப்படி அலசனா மாட்டுவோம்ல. அலசிக்கிட்டே போனோம்னாக்க போய் வீடுதான் இருக்கு,
வலையை ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு. ஆனால் வந்து மீன் அவளுக்கும் மாட்டலையாட்டு இந்த வலையில். அடுத்ததாக இன்னொரு வலை கட்டியிருக்கிறாங்க, அங்கே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அந்த அதிகாலை பொழுதில் அந்த பனிப்புலியும் தண்ணியில் இறங்கி எடுக்கிறாரு. ரொம்ப கஷ்டந்தான், ஆனால் குளிரும். இப்போ மாட்டினது ஏதோ ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டியிருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, என்ன சார் பண்ணுறீங்க? என்ன சார் பண்ணுறீங்கன்னாக்கா தெரிஞ்சதை பண்ணுறேன். ஒரே ஒரு கண் அப்படி எடுத்துக்கோ, அப்படியே உள்ள தள்ளு, அவ்வளோதான், தள்ளிவிடு, அப்படியே தள்ளி நேரம் மேலே இது பிடிச்சிக்கோ, வலையெல்லாம் இருக்கக்கூடாது, செதில் பிடிச்சிக்கோ, வந்துடும்ண்ணா, அப்படியே இப்படி தான் உருவிக்கணும், அதை ஆ இது பிடிச்சிக்கோ, இந்த வலையை தள்ளினே இருக்குல்ல, சேஃப்டிங்க ஆம்பு சார், தலை இப்படி அழுத்தி பிடிச்சி ரெண்டு செதில் அழுத்தி பிடிச்சிக்க போதும், உள்ளெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, அவ்வளோதான். இதுன்னா ஒரு நான் மூணு மாதம் மீனாக இருக்கும், மூணுல நாலு மாதம் மீன் இந்த மாதிரி தான் நான் விற்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி டைமில் விற்றா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை மீன் வந்து முத்திரும். ஒரு மாதிரி அடுத்து இன்னொரு இடத்துல வந்து வலை கட்டியிருக்கிறோம், அதை பார்க்க போகிறோம். செம்ம தாமரை பூ, இங்கெல்லாம் வளைக்காவதியா? இரு நான் வீச்சோல ஒன்று வாங்கிடலாம், நீ ஒரு 1000 ரூபா கொடு, நான் ஒரு 1500 ரூபா போட்டு ஈயம் அண்ணன் சொன்ன மாதிரி நரம்பு. ஆமாம் ஈயம் தான் பாரு, நம்ம தூக்கி மட்டும் போடுறதுக்கு பேலன்ஸ் பண்ணி எப்படியோ போட்டுடணும், போட்டு விட்டோம்னா வச்சிக்கா தரமான இதோட சரியா? இந்த சைடாச்சும் நம்ம இது பண்ணி இருக்கலாம், இன்னொரு வலையெல்லாம் வலை இல்லாதம்பா, நீ வலை இப்போதான் இருக்குது கேளு மாமனா, இருக்குது கோக்கணும், அது என்ன பெரிய மலை கிடையாது, நான் கோத்துப்போம் மாதிரி நிறைய மாட்டுது. தேலாம் வலைய கடிச்சிரும்பா, தேலாம் நாங்கள் இதில் போயிட்டு போய் பிடிச்சிட்டு வந்தோம் மாமனைக்கு, இல்லை எசனையில் இல்லாமம்மா, எத்தா சோட்டு மீன் தெரியுமா, பேச்சு பேசுகிறேன். தாமரை பூ ஒரு 4-5 பூ போறீங்கண்ணா,
யார் இருக்காது அங்க வலை கட்டினதுக்கு இங்க கட்டியிருந்திருக்கலாம். அது நாலு கண்ணில் விட மாட்டேன், மூணு கண்ணுக்கு தான் மீன் நல்லா விழுது. நான் அதுக்கு தான் மாமன்கிட்டே சொன்னேன் இறங்கக்கூடாது மாப்பிள்ள, இறங்கினா தண்ணி ஆசை கேட்டுக்கப்பா அலை அலை அடிக்கும் மாட்டாது மாப்பிள்ளன்னு. அப்படிலாம் இல்லைப்பா, மீன் அது பாட்டுக்கு ஓடும். இறுதியாக மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன கால்வாய் அந்த தாமரை வாய்க்காலில் கடந்து தான் வந்து நடிகரி உள்ளார வந்தோம். இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் நிறைவாக போக்கில் வந்து அந்த வாய்க்காலை வந்து பார்க்க போகிறோம். இவரும் வந்து நம்ம அண்ணன் தான், நான் எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா அண்ணன் இவங்கெல்லாம் போயிட்டு பிடிச்சிட்டு வந்தோம். சேனல் வீடியோவை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பயணிங்க. நன்றி, வணக்கம்.